கன்னிராசி நேயர்களே, உங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் ஆகும். கன்னிராசியின் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், ஹஸ்த நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தின் 1, 2 பாதமும் அடங்கும். புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி கன்னிராசியாகும். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னியிலேயே உச்சம் அடைகிறார். சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்கள் பேசினால் பேசுவார்கள். இவர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள். இவர்களுடைய திறமை மற்றும் தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினால் இவர்களுக்கு இவரே மகுடம் சுட்டி கொள்வார்கள். இவர்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பார்கள். பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவார்கள். பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவார்கள். நீண்ட நாட்களுக்கு இவர்களால் ஒரு தொழிலாளியாக இருக்க முடியாது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும். இவர்களின் தோற்றத்தை வைத்து இவர்களின் வயதை கூறிவிட முடியாது. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளும் அபார ஞாபக சக்தி இவர்களிடம் இருக்கும். நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பார்கள். அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கு உரியது. எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் இவர்களிடம் நிதானம் இருக்கும். இவர்களுக்கு பொதுவாகவே நீண்ட ஆயுள் உண்டு. இவர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள். கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க விரும்புவார்கள். உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என நினைப்பார்கள். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள். இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் நிலையை அறிந்தே செயல்படுவார்கள். இவர்களிடம் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் இருக்கும். எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் தாம் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். பிறரை நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பார்கள். உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வார்களே தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள். சாந்தமான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை தன் வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள். தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சால் திருத்திவிடும் இயல்பு கொண்டவர்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தன வரவு தாராளமாக அமையும். இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலையாவது ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பார்கள். இவர்களுக்கு தங்களது அறிவு திறமை பேச்சாற்றல் ஆகியவற்றால் பண வரவுகள் உண்டாகும். வருமானத்துக்கு தகுந்த செலவுகள் செய்து கடன்கள் இல்லாமல் வாழ்வார்கள். கிடைக்காத பொருளுக்கு இயங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவார்கள். பொதுநல பணிகளுக்கு ஓரளவு செலவு செய்யும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள். பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருப்பதால் இவற்றிற்காகவும் நிறைய செலவுகள் செய்வார்கள். மற்றபடி குடுக்கல் வாங்கல் போன்ற சமயங்களில் பெருந்தொகையை ஈடுபடுத்தும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லையில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கன்னிராசிக்காரர்களின் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவார்கள். இவர்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். 11 இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் இவர்களின் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பார்கள். உடல் உழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும். இவர்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பார்கள். கன்னிராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம். வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் இவர்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு ஆகும். ஏனெனில் இவர்களில் ராசிநாதனான புதன் பகவான் தனி சந்நிதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்கோபம் குறைய இந்த தலத்தில் உள்ள அகோர மூர்த்தியை தரிசியுங்கள். புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள். இத்தலம் சீர்காழியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது.